என்ன செய்யறது? ஒரு வேடிக்கை அவருக்கு பெரியார் யாருன்னு தெரியாது, பெரியார் ஒன்றும் தெரியாது. பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, போகிறபோது பெரியார் மண் அப்படி பிரிகிறதுன்னு எழுதி சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேசிட்டு போகிறார், ஒரு ஒரு பரிதாபம் ஆகுது. அதனால் நடந்து நாட்டை மாற்றிடும்னு ஒரு ஒரு இது. எங்கே எது பெரியார் மண்ணு? லாரி லாரியாக கொண்டு விற்கிறதெல்லாம் அது பெரியார் மண் தானே? அப்போது கன்னியாகுமரியில் மலையை குடஞ்சி நொறுக்கி விழுங்கத்துக்கு துறைமுகங்கிட்ட விற்கிறது அது பெரியார் மண் தானே? அதுதான் இந்த திமிரில் பேசுறது. பெரியார் மண், பெரியார் மண்ணுனா இது ஏன் எங்கள் முன்னோர்கள் இது என்ன? இது ஏன் வந்து சேர சோழ பாண்டியர் மண்ணுன்னு சொல்லப்பட மாட்டேங்குது? இது ஏன் வந்து வேலநாச்சியார் பூமி? இது ஏன் பூலித்தேவன் பூமி, தீரன் சின்னமலை பூமி, அழகுமுத்துக்கோன் பூமி, சுந்தரலிங்கனார் பூமி, மருதுபாண்டியர் பூமி, அப்படிலாம் ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன உங்கள் பிரச்சனை? இது வள்ளலார் பூமி, வைகுந்தர் பூமி, சிவானந்த பூமி, சிங்காரவேலர் பூமின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது காமராஜ் பூமி, கக்கன் பூமி, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பூமி, அப்படிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே? ஆவுன்னா பெரியார் பூமி, பெரியார் பூமி, பெரியார் மண்ணுன்னு அம்பிட்டு மண்ணே அள்ளி விற்கிறதான் பெரியார் மண். அதை விற்றதெல்லாம் பெரியார் மண் தானே? அப்போது சும்மா ஏதாவது சொல்லணும், பெரியார் மண், பெரியார் மண்ணுன்னு சாகா வகுப்பு நடத்த அனுமதி கொடுக்கறது பெரியார் மண், ஆர்எஸ்எஸ் கூட்டம் போடுறதுக்கு அனுமதிக்கிறது பெரியார் மண். இந்த மண்ணை தின், இந்த மண்ணே வாய்க்கில் வச்சு திணிச்சு கொல்ல வேண்டியதான் ஒரு நாள். அதான் நடக்க போகுது. ஏதோ அவர் அவராக சொல்லியிருக்க மாட்டார், ஆமாம் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு. காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கிறத ஐயா சொன்னதில்லை, பெரியார் ஐயா சொன்னதில்லை, காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும்டான்னாரு. அதை காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சின்னு தலைவர் இல்லை, தலைவர் இல்லை, அவர் தலைவர் ஆவாரா அப்படின்னு தெரியல. அந்த கட்சியை சார்ந்தவர் பெரியார் மண்ணை விட்டு பிரியறதுன்றார். வாழ்த்தி அனுப்புவோம். இது மனநோய் தான் இது. இது 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 ஒன்றும் அருகில் இருக்கிற மனநல மருத்துவமனையில் சேர்க்கணும். மந்திரிகளே சொல்கிறாங்களே, காலில் விழுப்பா, காலில் விழுப்பா, இது மாநகர தந்தைகளெல்லாம் அந்த தாய் இதை தேர்வு பண்ண முடியல, காலில் விழு, காலில் விழு அப்படின்னு என்ன என்ன செய்யுது? பெரிய நம்ம மாதிரி எல்லாம் தான் பெரிய கல்லை தூக்கி காலில் போட்டு விழுந்துருச்சுங்க, காலில் விழுந்துருச்சு அப்படின்னு. இது ஒரு நோய் தான், இது ஒரு நோய், இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு சமூக நோய், இது அதெல்லாம் தீர்க்கணும். உளவியலான நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. இவங்க தான் சுயமரியாதை பேசுனாங்க, தன்மானத்துக்கு என்று கட்சி வச்சவன் வந்தான், சுயமரியாதைக்கு என்று அமைப்பு வச்சது இவங்க தான். இன்றைக்கி தன்மானம் இழந்து அவமரியாதை சின்னங்களா, தன்மானம் இழந்து அவமான சின்னமாக அலைகிறது இந்த இனம் தான். அதே படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை காலில் விழுனா அது என்ன, எல்லாம் சுற்றி நிற்கலாம், விழு விழுந்தோடனே இதை விழாமல் போனால் தப்பாயிருமோன்னு விழுந்து தொலைக்குது. அது விழா சொன்னார் பாருங்க, விழா அனுமதிக்கிறார் பாருங்க, ரெண்டு பேருக்கும் தான். விழுகிற பிள்ளைக்கு நோய் இல்லை, அதான் மருத்துவம் படித்து இந்த நோயை தீக்கணும். முதல் நோயாளிகளாக இவங்களுக்கு வந்து பார்த்து இதை சரி பண்ணணும். சொல்லுங்க, இருபத்தொன்பது இடத்துக்கு வந்துட்டுது. அது சரியாகவே படிக்காத சத்தீஸ்கர், இந்த ஹரியானா மாதிரி மாநிலங்கள்லாம் முன்னேறி வருது. அது எப்படி எழுதுகிறாங்கன்னு பாருங்கள். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரங்கத்தை படம் பிடிச்சி வலைவெளியில் வருது, குழுவாக உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்து எழுதுகிறான். அந்த மேற்பார்வையாளர்கள் சூப்பர்விஸ்டர் இருக்கார்ல, அவர் கதை ஓரத்தில் நின்றுட்டு யாராவது வர்றாங்களான்னு பார்க்குறாரு. அப்போ எல்லோரும் தெரிச்சு வருவான்ல, அந்த தேர்ச்சி பெற்று வந்த மாணவனை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாரு. அவன் எழுதிட்டு வந்து தேர்ச்சி பெற்றான்னு சொல்கிறாங்களா, அதில் ஒரு கேள்வி கூட பதில் தெரியல. இது தரமான மருத்துவரை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு தரங்கட்ட போலியான மருத்துவர்களை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆயிடுது. இங்கே நீட்டு நல்ல மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவுக்கு ப்ரோமெட்ரிக்னு அந்த நிறுவனம் ஏன் இங்கே தேர்வை நடத்துதுன்னு கேட்குறான். அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனத்துக்கு, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஏமன்னில் தேர்வை நடத்தி தகுதியான மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வருது? அதில் இங்கே பாருங்கள் கொடுமை, எந்த மாநிலத்திலும் இல்லாத கொடுமை. ஏன் மாநிலத்தில் மட்டும் எங்கள் பிள்ளைய மூக்குத்தியை கலட்டுறது, தோடை கலட்டுறது, துப்பட்டாவை எடுக்கிறது,
அதுல ஒரு தங்கச்சியை நம்ம பிள்ளை பார்த்தார் பண்ண உள்ளாடே கழட்டிட்டான். இது மாதிரி உலக வரலாற்று நடக்காது. தேர்வை எழுதிட்டு அந்த பிள்ளை ரெண்டு மணி நேரம் அரங்க விட்டு வெளியில வரல. காரணம் என்ன? மன மன அழுத்தம். நீங்க தேர்வுக்கு போகும்போது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கிட்டு நிம்மதியா போகணும். நல்ல மனநிலை போய் எழுதணும்ன்றோம். ஆனா நீ மூக்கத்தை கழட்டு, துப்பட்டா கட்டு, தலைமுடியை விரிச்சு விடுன்னு படுத்துற பாடல என் பிள்ளை ஒரு பதட்டம் அடைஞ்சு என்னன்னு என்ன மனநிலை தேர்வு எழுதும்? நீ உள்ளாட கழட்டி விட்டதுல அதுக்கு என்ன என்ன எந்த கேள்விக்கு பதில் வந்திருக்கும்? அப்படியே உறைஞ்சு போயிடும் மனநிலையே. அதனாலதான் அந்த தேர்வு முடிஞ்ச பிறகு அரங்க விட்டு வெளியில வர 2 மணி நேரம் ஆயிருக்கு. இது பாருங்க, இதெல்லாம் நான் ஏற்கிறேன். மூக்குத்திக்குள்ள என் பிள்ளை பிட்ட கொண்டு போயிரும் நீ சொல்றீங்களா? நம்புறேன். தோடு தின்னு தோடு ஒரு 1.5 கிராம் இருக்குமாண்ணே, ஒரு கிராம் இருக்கும். அந்த 1 கிராம் தோடுக்குள்ள பிட்ட கொண்டு போயிரும் நான் நம்புறேன். ஆனால் நீ இவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துல ஓட்டு பெட்டி, அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. கள்ள ஓட்டே போட முடியாதுன்ற, நான் இதுல போட முடியுங்கிற, அதை நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? நீ இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்புன்னு சொல்ற. நான் இந்த வாக்கெந்திரத்துக்குள்ள கள்ள வாக்கு பதிவு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்ற, அதை நீ நம்ப மாறுகிற, அதெல்லாம் முடியாதுங்கிற. இது எப்படிப்பட்ட நாடு, இது எப்படிப்பட்ட அமைப்பு முறைன்னு நீங்க பாருங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு ஒரு காலம் வரும்ல, காலம் வரும், விரைவில் வரும். விழாவில் பங்கேற்கும்போது ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்தணும்னு பேசி வைக்கிறது தான். இப்போ இதுவரை போராடலன்னு, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஆசிரியர் பெருமக்கள் போராடுவாங்க, அப்போ அவர் வரமாட்டார், நான் தான் போய் கூட நிற்பேன். ஆசிரியர்கள் எவ்வளவு போராட்டம், நீங்கள் சொன்னீங்க கடந்த ஆட்சியில் எவ்வளவு போராட்டம் நடந்தது. அது சரி, ஆசிரியர்களால் அமையப்பட்ட ஆட்சி இவ்வளவு கேவலமாக இருக்குது? ஆசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சின்னா இது ஆசிரியர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி தெரியல, அவமதிக்கிற மாதிரி தான் தெரியுது. அறிவார்ந்த பெருமக்கள், அறிவார்ந்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களின் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி மாதிரி இல்லையே. வேற அவ்வளவு தானே? அதான் நீ இது வந்து என்ன கேட்கலையே யாருமே நினைச்சு. அது வந்து எங்க அண்ணனுடைய கருத்து, அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் அதை நான் ஏற்கலை. எங்கள் அண்ணன் பேசுனதெல்லாம் இருக்குது, பழைய பேச்சுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 சீட்டுக்கு இவர்கள்ட்ட 40 வரை நடையாக நடக்கணும், அவர்கிட்ட மண்டிடணும், அவர்கள்ட்ட கெஞ்சணும் அப்படிலாம் பேசுனதெல்லாம் இருக்குது. அண்ணன் பட்ட அசிங்கத்த அவமானத்தை தம்பி பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் படிப்பினையை பெற்றிருக்கிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த தளம் ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் நின்னது தான், எங்கள் ஐயா நின்னது தான், நடுவாலையில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் எங்கள் ஐயா உட்காந்து எங்கள் காதுக்குள்ளே படிப்பிச்சது தான் இது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறீங்க தம்பி, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், படிப்பிச்சு தான் இது. இங்கே வருங்க, பயிற்சி கொடுத்த ஆசிரியர் ஓடி பதக்கம் வாங்குறதில்ல, கற்றுக்கிட்ட மாணவன் தான் ஓடி பதக்கம் வாங்குறான். ஒரு வேளை எங்கள் அண்ணனால் முடியாதுன்னு அவர் நினச்சா பரவாயில்ல, அது அவருடைய கருத்து. தம்பி நான் போராடி பார்க்குறேன், வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கெஜ்ரிவால் அப்படி தான் பஞ்சாபில் நின்னார், கெஜ்ரிவால் அப்படி தான் டெல்லியில் நின்னார். அவரால் வெல்ல முடிகிறது, தம்பியால் வெல்ல முடியாதான்னா அதை நான் கேட்குறேன். முயற்சி பண்ணுறேன்னே என்ன இருக்கு? தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாராக இல்லை. அது நேர் சொன்னது தான் உங்களுக்கு பேசி காட்ட விரும்புகிறேன். பிரதமர் ஆயிட்டு நேர் சொல், என்றோ ஒரு நாள் தோக்கப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்கு நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்பதையே பெருமையாக கருதுகிறேன்னு. இது நான் சொல்லலை, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது. அது எப்போவுமே நான் எங்கள் அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்கலை. நான் இந்த தேர்தலையும் 24 தனித்து தான் போட்டுவிடுவேன், 26 தேர்தலையும் தனித்து தான் போட்டுவிடுவேன்.
அதான் இந்த மாதிரி போக்கு, இந்த மாதிரி சிந்தனை இருக்கு பாருங்க. இதை வந்து சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஐயா இறையன் எழுதுறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும்னு. ஹிட்லர் எல்லாம் சர்வாதிகாரின்னு சொல்லக்கூடாது, கொடுங்கோன்மையாளர்கள் சொல்லணும். இப்ப நீ இந்த மாதிரி சிந்தனை இருக்குல்ல, இது அப்போ நீ வந்து இது இந்த கல்விக் கொள்கை ஏற்றாதான் நான் உனக்கு நிதி தருவேன்னு சொல்றேன். இது வந்து கொடுங்கோன்மை, சர்வாதிகாரத்தில் சேர்க்கக்கூடாது. இதை கொடுங்கோன்மை இது. இப்போ நீ உன் புதிய கல்விக் கொள்கை இவங்களா பேசிக்கிறது, உலகமே வரவேற்குது. எங்கேயா வரவேற்குது? நீயா பேசிட்டுக்கிற? எங்கே வரவேற்குது? சமஸ்கிருதம் ஹிந்தி படித்து உலக நாட்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்? 12வது வகுப்பு படித்து முடிச்சுட்டு ஒரு முழு அளவுக்கு வந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் இருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கே நீட்டு தேர்வில் எதிர்கொள்ளவோ அது தோல்வியை தாங்கிக் கொள்ளவோ மன உறுதி இல்லாததுனால தான் என் பிள்ளைகள் தற்கொலை பண்ணுது. எது 12வது வகுப்பு படித்து 18 வயசை தொட்ட போத என் பிள்ளைகளுக்கு. ஆனால் நீ 3வது வகுப்பில் போகுத் தேர்வுங்கிற, 5வது வகுப்பில் போகுத் தேர்வு, 8வது வகுப்பில் போகுத் தேர்வுங்கிற, இது உயர்கல்விக்கு வழிவகுப்புங்கிற. 3வது வகுப்பில் தோத்து போனால் என் பிள்ளை எப்படி எதிர்கொள்ளும்? கூட படிக்கிற மாணவனை, சக நண்பனை, தோழியை, அல்லது உறவுகளை, சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளும் 3வது வகுப்பில்? அது வெற்றியா தோல்வியா என்னங்கிறதே தெரியாது. கல்வியில் உலக தரத்தில் முதலிடத்தில் இருக்க தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளைய 1வது வகுப்பில் சேர்க்குது. நீ அதில் பொது தேர்வு எழுத சொல்ற. உங்க அறிவை பல காலம் அல்லாத சாக்கடையில் வச்சுதான் கழுவணும். உங்க அறிவு இருக்குல்ல, அத நீ நிதி தருவேங்கிறார்ல பிரதமர். உங்களுக்கு நிதி ஏது? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க தான், நீங்க நரேந்திர மோடி, உங்களுக்கு ஏது நிதி? மத்திய அரசுக்கு நிதி எங்க இருக்கு? வருவாய் பெருக்கதா இருக்கா? நான் போட்ட பிச்சை மாநிலங்கள் கொடுக்கிற நிதி தான் இந்திய ஒன்றிய அரசின் நிதி. ஏன் காசு எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாது, தர முடியாதுன்னு நான் முதலமைச்சராக இருந்தா நீங்க சொல்லுவீங்களா? ஒரே கல்வி வரிகுடா இயக்கம் அடிமை இந்தியாவில் இல்ல, விடுதலை பெற்ற இந்தியாவில் நடக்கும். தர முடியாது வரி, முடிஞ்சதை பாருங்க. என்ன பண்ணிப்பிடுவ நீ? என்ன பண்ணிப்பிட? என்னைய மீறி ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டினானா போடா பூட்ட, வெட்டா மின்சாரத்தை துண்டிட, தண்ணி நீர் சப்ளை நிறுத்துறா நிறுத்திட்டேன். என்ன பண்ணுவ? சும்மா ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டே நீ என் காலில் விழுந்தா தான் உனக்கு காசு அப்படின்னா வெட்டி துண்டா வீசி எரிஞ்சிருவோம் கால்கள்லாம். ஒருத்தன் காலில் விழுந்து தான் வாழணுங்கிற நிலைமை இருந்தால் எழுந்து நின்று இறந்து போடாங்கிறான் சேகுவரா. அவன் கோட்பாடை படித்த பிள்ளைய நாங்கள் சும்மா வந்து அதை கொடுத்தா தான் கொடுத்தா தான் என்ன உனக்கு இருக்கு? 230,000 கோடி அதானிக்கு கடன் கொடுத்துரு, 230,000 கோடி. நானா சொல்றேன், உலக நாடுகள்லாம் சொல்லுது, உலக வங்கியே சொல்லுது. ஒருவேளை அதானி திவால் ஆயிட்டான்னு வச்சுக்கிறீங்க, இந்தியா பிச்சை எடுக்கணும். நீ எல்லா காசையும் ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து வச்சுட்டு ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு? உங்களுக்கே தெரியும், தென் மாநிலங்களில் முதல் இடத்துல நான், 2வது இடத்துல கர்நாடகா இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, மத்திய பிரதேசம் 4 மாநிலம் தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைக்கிறான். எங்க காசு எடுத்து நீ மஞ்சள் குளிச்சுக்கிட்டு அதெல்லாம் சேட்டை நிதி தர முடியாது. ஒரு காலம் வருது, எல்லா அக்கிரமத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு காலம் வரத்தானே செய்யும். இப்படியே போயிடும், அதில் வரும் அப்போ பா